ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹில்ஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் மறக்காமல். பாசிப்பருப்பு வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பை வந்து நான் ஏற்கனவே 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு இன்ச் வந்து இஞ்சி எடுத்து நல்லா சீவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இப்போ பாருங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கூட வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் போட்டுட்டு நான் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வடை மாதிரி தட்டி போடலாம், இல்லை போண்டா மாதிரியும் நான் போடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து போண்டா மாதிரி தான் போட போகிறேன். ஸோ இது கூட வந்து நல்லா இஞ்சி டீ போட்டு குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு, அதுக்காக லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடலாம். பாசிப்பருப்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சியும் கூட உடம்புக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் காய்கறிகள் கூட ஏதாவது சேர்த்து, கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கூட கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது நல்லா முறுமுறுன்னு நல்லா எண்ணெய் இதுவாகிட்டுருக்கு. ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோ டேஸ்டியான பாசிப்பருப்பு போண்டா இல்லை வடை என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம், அவ்வளோ டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீ இதே மாதிரி நீங்கள் இரும்பு கடாயில் பொறிச்சு பாருங்கள், இன்னும் அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஸோ நம்ம சாதா நான்ஸ்டிக்லேயோ இல்லை மற்ற பாத்திரத்தில் இது பண்ணுறதோட நீங்கள் இரும்பு கடாயில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதோடய சுவை இன்னும் அதிக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ 2 பக்கமே நல்லா கலர் மாறிட்டே வருது. சூப்பரான பாசிப்பருப்பு போண்டா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட சூப்பராக இஞ்சி டீ வச்சு நம்ம குடித்தோம்னா சாயங்கால நேரத்தில் ரொம்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு, நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு. பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் உள்ளே வெந்திருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுஹில்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் ஐக்கனும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வரும்.